கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக பிரமுகர் உள்ளிட்ட மூன்று பேரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் வைக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் சோதனை தொடர்பான வீடியோ வெளியாகாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதை தடுக்க வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறையை அடுத்த குமாரவாடியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் கல்பனா சேது என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர் அப்போது கட்டுக்கட்டாக ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கல்பனா செய்து முன்னாள் வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியக் குழு தலைவராக இருந்தவர் வையம்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளராக உள்ள இவரது கணவர் செய்து அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதேபோல் செல்வம் என்பவருக்கு சொந்தமான கரூர் ராமலிங்கபுரம் பகுதியில் உள்ள அமுல் டெக்ஸில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் கரூர் ராமஜெயம் நகரில் நாட்ராயன் என்பவருக்கு சொந்தமான டெக்ஸ்டைல் நிறுவனத்திலும் சோதனை நடத்தினர் இதில் எண்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் தொழிலதிபர்களாகவும் ஃபைனான்சியர்களாகவும் உள்ளனர் ஒரே நாளில் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்கட்ட விசாரணையில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காகவே பணம் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகனுக்கு நெருக்கமானவரின் சிமெண்ட் குடோனிலிருந்து பதினோரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த பணம் எடுக்கப்பட்ட வங்கியின் லாக்கர்களில் நேற்று சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் மேலாளரிடம் விசாரணை நடத்தினர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்திலிருந்து மூன்று கோடியே நாற்பத்து ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த இரண்டு சோதனைகள் தொடர்பாக வீடியோக்கள் வெளியாகின சென்னையில் ஒப்பந்ததாரர் சபீசன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து அது தொடர்பான வீடியோ வெளியானது ஆனால் கரூர் தொகுதியில் அதிமுக பிரமுகர் வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது